ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் வெயிட் பண்ண ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்வருக்கு வந்து வரப்போது 200% பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வரப்போது உறுதியாயிருச்சு. என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, எப்படா ஒரு இந்த ஈவெண்ட் இப்போ வரும், இப்போ வரும், இப்போ வரும், எப்போ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான மிக்ஸி ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போது 200% பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. 200, 300, 400 எத்தனை வேணால் சொல்லிக்கலாம், உறுதியாயிருச்சு. அதில் வந்து நம்மளுக்கு எலை பாஸ் கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா 100%, 200% பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. உங்களோட ஒரு ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து அஃபிஷியலாக விட்ட ஒரு இமேஜை கூட நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மிஸ் ஆஃப் பண்ணிட்டுனே ஃபுல் டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு தான் போவீங்க. அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் வந்து டெய்லி டெய்லி வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 லைக் வந்து கொடுங்க. 2000 லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மிஸ் ஆஃப் வந்துடுறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சவங்க நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை. இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ் ஆஃப் வர்றதுக்கான உறுதியான ஒரு ரீசன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் சர்வர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு விட்டாங்க, அதாவது ஒரு இமேஜ் மணிக்கு விட்டாங்க, அப்புறம் வீடியோவும் விட்டுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், விட்டுருக்காங்க. ஒரு இமேஜ் வந்து விட்டுட்டாங்க, 1 மணிக்கு மிஸ் ஆஃப் வந்து பாகிஸ்தான் சர்வருக்கு வரப்போகுது, நம்ம சர்வர் பக்கத்து நான்ட்டு சர்வருக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு உறுதியாயிருச்சு. நம்ம சர்வருக்கும் இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்திருக்கு. அதனால் பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து மிஸ் ஆஃப் வரப்போகிறது உறுதியாயிருச்சு. அதில் அவங்க வந்து எலை பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் உறுதியாயிருச்சு. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் தான், அதாவது பிகே சர்வர், அதாவது பாகிஸ்தான் சர்வருக்கு விட்ட அஃபிஷியல் இமேஜ். இதில் வந்து அவங்க 90% அப் டு ஆஃபர் வந்து இந்த மிஸ் ஆப்பில் இருக்கும். 20ஆம்தேதி இன்னிலேருந்து 29ஆம்தேதி வரைக்கும் இந்த மிஸ் ஆப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிகே சர்வருக்கு வந்துருச்சு, அதாவது பாகிஸ்தான் சர்வருக்கு வந்துருச்சு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒரு பேக் பேக்கு, ஒரு ஜோக்கர் மணிக்கு ஒரு பேக் பேக்கு, குப்பிட் ஸ்கேரு, குப்பிட் ஸ்கேர் பாக்ஸாக பர்மனண்டாக அப்படின்னு தெரியல, குப்பிட் ஸ்கேராக தான் இருக்கும், சும்மா நேம் சேஞ்சிங் ஆர்டர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேவரட், எல்லாம் வெயிட் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எலை பாஸ் அந்த எலை பாஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு வந்து விடுறாங்க. அப்புறம் ஒரு நேம் சேஞ்சிங் கார்டு, அப்புறம் இது மணி இஷ்யூவெண்ட்டில் வந்து அந்த பண அமௌண்ட் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொட்டிகிட்டு இருக்கோம் அந்த அமௌண்ட் சுட்டோன்னே, அப்புறம் வந்து ட்ராகன் ஐக்கு, அப்புறம் வந்து ஒரு கார் ஸ்கின்னு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப் டு 90% வரைக்கும் உங்கள் மிஸ் ஆப்பில் ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களே வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஒரு இமேஜ். அஃபீஷியலாக வந்து ஃப்ரீ ஃபயர் சைடு பாகிஸ்தானில் இருக்கிற ஃப்ரீ ஃபயரை பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக விட்ட ஒரு இமேஜ். அதனால் நம்ம வந்து நம்மளாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இலை பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் மிஸ் ஷாப்பில். அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். டைமண்ட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா யாருமே செலவு பண்ணிடுறாங்க, வச்சுருங்க. மிஸ் ஷாப்பில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா விடுறாங்க, ஃபீமேல் ட்ரெஸ், மேல் ட்ரெஸ். இது வந்து எப்படி எந்த மணிக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா மேல் ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு வந்து ஒரு கேப்டன் ட்ரெஸ் மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கோல்டு ராயில் வந்து விட்டாங்க. ஒரு ப்ரௌன் கலர்லேயும் பிளாக் கலர் சேர்ந்த மணிக்கு அதே மணிக்கு ட்ரெஸ் இருக்குது, அதில் கலர் அடித்த மணிக்கு இருக்குது. என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். என்னென்ன ட்ரெஸ் விட்டுருக்காங்க, என்னென்ன மணிக்கு ஒரு அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த இதில் மிஸ் ஷாப்பில் இருக்குது, ஏதாவது நியூவாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணிக்காங்களா அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை விசிதான் அதான் உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. இப்போ வாங்க வீடியோவில் மிஸ் ஷாப்பை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம், இந்த மிஸ் ஷாப்போட ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம். இப்போ நான் காமிக்க போகிற இமேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஷாப்போட ஒரு இமேஜஸ் தான். மிஸ் ஷாப்லாம் வேறு வேறு சர்வருக்கு வந்திருக்கு, லீக் ஆகிருக்கு. லீக்கான இமேஜஸ்லாம் உங்களுக்கு காமிக்க வரேன். பிகே சர்வருக்கு இப்போ வந்துருச்சு. இதில் வந்து 71%க்கு இந்த ஐடிக்கு ஒரு ஐடி வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் ட்ரெஸ் இருக்குது, ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் வந்து மேல் ட்ரெஸ் வந்து ஃபீமேல் ட்ரெஸ் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 300 டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணுற மணிக்கு இருக்குது. இது எல்லாருமே தெரியும், ஏன்னா நம்ம மணி ஈவெண்ட்லேயே அந்த மணிக்கு ஒரு மிஸ் ஆஃப் வந்துச்சு, எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பாக்ஸ் மணிக்கு போட்டு அதில் வந்து எலை பாஸ் வந்துருக்காங்க. எலை பாஸ் வந்து வெறும் 600 டைமண்ட் கிடையாது, சாரி 500 டைமண்ட் கிடையாது, 500 போட்டிருக்காங்க. அடிச்சுட்டு 174 டைமண்ட் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க, வேறு லெவல் அப்டேட்டு. ஃப்ரீ ஃபயரில் வந்து இது வரைக்கும் மிஸ் ஷாப் வந்து நிறையவாட்ட வந்திருக்கு, ஆனால் இது வந்து 11.0 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா மிஸ் ஷாப்பில் வந்து எலை பாஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க எலை பாஸ் வரும், எலை பாஸ் வரும், எலை பாஸ் வரும் அப்படின்னு. இன்ன வரைக்கும் வந்ததாக கிடையாது, அதனால இப்போ வந்திருக்கு. யாராக டைமண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்பன் ட்ரைல் வவுச்சர் இருக்குது, டைமண்ட் ட்ரைல் வவுச்சர் இருக்குது, அதுக்கடுத்து இன்குபேட்டர் வவுச்சர் இருக்குது, அப்புறம் ஒரு ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸு கரெக்டாக என்ன ட்ரெஸ் அப்படின்னு தெரியல. கீழே வந்து அந்த அருவாலம் கொடுத்துருக்காங்க, அந்த கத்தி, அது வந்து இந்த அண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். அது வந்து 500 டைமண்ட் டாப் அப்பில் வந்தது, அது ஹாட் அமௌண்ட்லாம் இருக்குது. நம்ம சார் ஹாட் அமௌண்ட் வந்தால் வேறு அளவெலாம் இருக்கும், நிறையா அப்டேட்டில் நானும் சொல்லித்தான் இருக்கேன். இது மணிக்கு லெஜெண்ட் அமௌண்ட்ஸ் வருதுன்னு இன்ன வரைக்கும் வந்ததே கிடையாது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னொரு லீக்கர் இருந்து விட்டது, இதுலேயும் ஹார்ட் எமோட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சில்வர் கட் பண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஒரு சிக்ஸ் பேக்லாம் இருக்குது. இன்னொரு அந்த ஜெய் கேரக்டராக அந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டராக ட்ரெஸ் பண்டிலாம் தெரில, கேரக்டர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் பண்டில் கண்டிப்பாக இதில் இருக்கும். இது இந்த ஜெய் கேரக்டர்லாம் யார் யாரெல்லாம் அப்போ வாங்காமல் இருந்தவங்களும் வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுறது தெரியல, அதனால தான் நிறைய பேர் வாங்காமல் இருந்தீங்க. நானாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் என்னோடய ஐடிக்கு. நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷி ஷாப்பில் உங்களுக்கு அந்த கே கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, சாரி ஜெய் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் காமிச்ச அந்த ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தான். ரெண்டு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த 11.0 இந்த மிஸ்டர் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு சீரிஸை வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பார்க்க அந்த கோல்டு ரயில் கொடுத்த அந்த ட்ரெஸ் மணிக்கு இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடித்த மணிக்கு இருக்குது. ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாட்டினா எப்படிருக்கும், அதே மணி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மிஸ்டர் ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படி நம்மளுக்கு வந்து மணி இஷ்யூன்ட்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சோ அதே மணிக்கு இது கொஞ்சம் வந்து மொக்கையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸை வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா, இந்த மேல் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்து. மறக்காமல் இந்த மிஷி ஷாப்பில் இந்த ட்ரெஸ் வாங்குவீங்களா சொல்லுங்கள் கீழே. இது பார்த்திங்கன்னா மிஷி ஷாப்பில் வந்துருக்க ஒரு ஃபீமேல் ட்ரெஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேல் ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து இதை நீங்கள் வந்து ஒரு 100 டே உங்கள் ஆஃபரை பொறுத்து, உங்கள் டிஸ்கவுண்ட்டை பொறுத்து உங்களுக்கு 70% 80% அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் டைமண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு இருக்குது, அந்த அன்லாக் பண்ணுறதுக்காக. இல்லாட்டா நீங்கள் வந்து அவ்வளோ வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சப்படா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் மிஷ் இது வரைக்கும் மிஷ் ஃபே ஃபேரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி விளாட ஆரம்பித்தேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 300 டைமண்டுக்குள்ளே நீங்கள் வந்து மேல் ட்ரெஸ் உங்களுக்கு விழுந்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் 300 டைமண்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும். 300 டைமண்டுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறது 70% டிஸ்கவுண்ட் விழுந்திருக்க ஒரு ஐடிக்கு நான் சொல்கிறேன். ஒரு 70% விழுந்துச்சு அப்படின்னா 300 டைமண்ட் நீங்கள் வந்து மேல் ட்ரெஸ்ஸில் மேல் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இல்லாட்ட வேறு ஏதாவது வாங்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மணிக்கு, சாரி இது வந்து வாங்குற மணிக்கு இருக்கும். அப்போ இந்த 300 டைமண்ட் ஃபுல்லாக ஆனோடனே அடுத்து வந்து உங்கள் ஃபீமேல் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கிக்கலாம். அந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஏதாவது நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அந்த மேல் ட்ரெஸ் கிட்ட தான் இது இலைப்பாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இலைப்பாஸில், சாரி இந்த டிஸ்கவுண்ட்டு ஈவெண்ட், அதாவது இந்த மிஷி ஷாப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இலைப்பாஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உறுதி ஆயிடுச்சு. நம்ம சர்வருக்கும் இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் வந்துடும். ஒரு 26ஆம் தேதி 28 29 அந்த சாரி 26 25 27 இந்த 3 டேட்டில் ஏதாவது டேட்டில் வந்து வந்துடும். மேபி நாளை கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எஃப்எஃப்சிஎஸ் வேறு நடக்கிறனால யாரும் அந்த டயத்தில் போய் டாப் அப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ஈவெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு 25 26 அப்படின்னு ஃபைனல் வந்து நான் ஃபைனலைக்கே வந்து விடாமல் 29 ஃபைனலு 28 விட மாட்டாங்க. கண்டிப்பாக 28 விட மாட்டாங்க. 27 26 25 23 இந்த இதில் வந்து விட்டுருவாங்க. மேபி இந்த நாளைக்கு விடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பிகே சர்வர் பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதனால் நம்ம சர்வருக்கு வந்து கூட்டி சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் டெய்லி டெய்லியும் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறதுல 3வது வீடியோ இன்றைக்கி மட்டுமே. என்னோடய ஹார்ட் ஒர்க்கை மதித்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கும் என்னோடய சப்போர்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே கேஸ், அடுத்து சந்திப்போம். இப்போதைக்கு பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.